ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்? சோசியல் மீடியா ஐக்கான மேனிப்புலேஷன் பண்ணுறது எப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர பெல் ஐக்கானில் ஆளுன்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று ஒன்றா வரும். ஸோ பிக்ஸா டேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து ஒரு இமேஜ் இருக்கும், அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். அதை கூகுள் ட்ரைவ் வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் பட்டன் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அந்த இமேஜ் இது தான். ஸோ அந்த இமேஜில் ட்ரா அப்படின்ற ஆப்ஷன்லாம் ட்ரா செலக்ட் பண்ணிக்கோங்க. ட்ரா செலக்ட் பண்ணிட்டு ஒரு லேயர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கட் அவுட் இமேஜை வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இது கட் பண்ணுறது எப்படின்றத நான் உங்களுக்கு கார்டு மூலமா வீடியோ காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த இமேஜை எடுத்துகிட்டு வாங்க. அது ஸ்டிக்கரில் சேவ் ஆகிடும், அதுலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அந்த இமேஜ் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக பிளேஸ்மெண்ட் பண்ணிவிடுங்க. பிளேஸ் பண்ணுறதுக்கப்புறம் இன்னொரு எம்டி லேயரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லேயரில் கலரை வந்து பிக் பண்ணுறதுக்கு அந்த கலரை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த லேயர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரஷோட சைஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 80s மேலே இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஓகே செட் பண்ணிவிடுங்க. செட் பண்ணிட்டு ஒரு லைனை ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு அதில் போய்ட்டு அந்த 3 dots கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதை வந்து ஜஸ்ட் எலங்கேட் பண்ணிவிடுங்க. எலங்கேட் பண்ணிட்டு இமேஜை எந்த இடத்துல வந்து ஷேடோ பண்ணணும், அதாவது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கலர் வந்து ஷேட் ஆன மாதிரி தெரியணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அது வரையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணி எடுத்துங்க. பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே நார்மல் டூ பார்த்தீங்களா, நார்மல் டூ மல்டிப்ளை அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் இமேஜ் இப்படி தான் வரும். அந்த 3 dots டச் பண்ணி மெர்ஜ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் கரெக்டாக வந்துடும். ஸோ நான் டார்க் கலர் யூஸ் பண்ணிக்க டார்க் இமேஜ் எடுத்ததுனால எனக்கு இப்படி வந்திருக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டரான இமேஜஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஷார்ப்பான இமேஜஸ் கண்டிப்பாகவே கிடைக்கும். இது நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கணும் தான். நல்லா தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.